குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சனீஸ்வராய, சாந்தாய, சர்வாபீஷ்டப்பிரதாயினே, சரண்யாய, வரண்யாய நமோ நமக. ஓம் நீலாஞ்சன சமபாஷம், ரவிபுத்திரம், யமகரஜம், சாய மார்த்தண்ட சம்புதம், ஓம் தம் நமாமி சனீஸ்வரம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் மற்றும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். சனீஸ்வர பகவான் ஜாதகத்திலே வக்கரமானால் என்ன பலன், வக்கர நிவர்த்தியாகும் பொழுது என்ன பலன், அந்த பலனை பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாசியுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் போகட்டும். இன்னும் உங்களுக்கு நல்லாதவர்களே நிறைய வீடியோ செய்வதென்று உத்தேசமாக இருக்கிறேன். கடவுள் அருளாசியுடன். அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், செவ்வாய் ஒன்று, புதன் இரண்டு, குரு மூணு, சுக்கர நாலு, சனி பகவான் அஞ்சு. இந்த ஐந்து கிரகங்களுக்கு வக்கரகதி உண்டு. அதிலே மிக முக்கியமானது சனி பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 வருடங்கள் ஆகின்றன. சனி பகவானுடைய வக்கரகதி பலனை பற்றி இப்பொழுது பேசுவோம். அதாவது வந்து ஒரு கிரகம், பொதுவான கிரகம் சனீஸ்வரனைவே எடுத்துக்கொள்வோம். ஒரு கிரகம் தன்னுடைய பாதையிலே முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி சென்றால் அந்த கோள் வக்கரகதி எனப்படும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பொதுவான ஒரு வக்கரகதியை பற்றி உங்களிடத்தில் சொல்கிறேன். சூரியனுக்கு 1ஆம் இடத்தில் இருந்தால் அது உதயகதி, சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் சீக்கிரகதி, 3ஆம் இடத்தில் இருந்தால் சமகதி, 4ஆம் இடத்தில் இருந்தால் மந்தகதி, 5, 6ஆம் இடத்தில் இருந்தால் வக்கரகதி, 7, 8ஆம் இடத்தில் இருந்தால் அதிவக்ரகதி, 9, 10ஆம் இடத்தில் இருந்தால் வக்ர நிவர்த்திகதி. சூரியனுக்கு 11ஆம் இடத்தில் இருந்தால் சீக்கிரகதி. அதே மாதிரி வந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் அதிசீக்கிர வக்ரகதி. அதே மாதிரி இப்பொழுது சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள். சனி பகவானுடைய அமைப்பு அலிகிரகம். நவகோள்களிலே அலிகிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். காஷ்யப ரிஷி கோத்திரம், வாயு தமோகுணம், தேவிமார் நீலாவதி. தேவிமார் என்றால் சனி பகவானுடைய மனைவிமார். அதே மாதிரி வந்து காலபுருஷனுக்கு தொடை. மேற்கு முகமாக சனி பகவான் வீற்றிருப்பார். அறுசுவையில் வந்து புளிப்பு. அதே மாதிரி வந்து சனி பகவானுடைய சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து வாதம், வாத நோய், சூளை நோய், எலும்புரிக்கு நோய் காட்டுவார். கருமை நிறம். அதே மாதிரி வந்து உருவத்தில் வந்து குறுகிய உருவம். மேற்கு திக்குக்கு அதிபதி. அப்புறம் அதிதேவதை வந்து யமன். நவதானியத்தில் வந்து எல். அதே மாதிரி வந்து நீலக்கல், இரும்பு, எந்திரம், தீர்க்காயில், சேவகாவிருத்தி, ஆளடிமை, இதை பற்றி பேசுறது. அதே மாதிரி வந்து அவர் வக்ரம் வந்து 30 பாகை, ஒரு ராசிக்கு 30 பாகைகள் இருக்கு. எத்தனை பாகைகள் வந்து வக்ரமாகி இருக்கிறாரோ அந்த வக்ரகாலம் ஆகும் பொழுது ஒரு அந்த குறிப்பிட்ட வருஷம் 6 பாகைகள் வக்ரமாயிருக்கிறான்றாலும் அந்த 6 வருஷம் வக்ரத்திலே அவருக்கு வந்து கொஞ்சம் தீமை கலந்த பலனை காட்டுவார். வேறு ஒன்றும் பாதிப்பு வராது. கடன் தொல்லைக்கு காரணம் சனி பகவான் ஒருவரே. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி வக்கர நிலையாக இருந்தால் இளமையில் வந்து போராட்டம் வரும். போராட்டம்னா வாழ்வில் போராட்டம். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிகமாக இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் நோய் கிடைக்கும்,
விபத்து கிடைக்கும், வழக்கு கிடைக்கும். அதாவது எந்த கிரகம் வக்ரமாக இருந்தாலும் நன்மையான பலனோ தீமையான பலனோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால்தான், மற்ற இடங்களில் இருந்தால் அதற்கு ஒரு நல்ல பலனை கூற இயலாது. அதே மாதிரி வந்து சந்திரன் கேந்திரத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா அந்த வக்கரத்தினால் பலன் வந்து அதிகமாக தொந்தரவு கொடுக்காது. இப்போ கதி, அதாவது வக்கரகதி வந்து எத்தனை நாளைக்கு, இந்த அதாவது வந்து சாதாரண கதியில் வந்து சஞ்சார நாள் 238 நாள், 7 மாதம் 28 நாள், அதுக்கு மேலே வந்து அவர் வக்கரகதி ஆவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் வக்கரகதி முடியறதுக்கு ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அந்த வக்ரமாக கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு பாபக்கிரகங்கள் வக்ரியானால் ஆரம்பத்தில் கஷ்டத்தை தந்து பின்னும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை, அதே நான் டிகிரியிலே சொன்னேனே 30 டிகிரி இருக்குதுன்னா ஒரு 10 டிகிரியில் வக்கரமானா அந்த 10 வருஷத்துக்கு அது அவர் சனி பகவான் வக்ரமாகும்போது அந்த பலனை கொடுப்பார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சனி பகவானுடைய ஒரு கருணை இருந்தால்தான் தொழில் வளம் மற்றும் நீதி இதெல்லாம் நன்மையாக நடக்கும். தொட்டது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சனி பகவானுடைய ஒரு அருள் இருந்தால் தான், சனீஸ்வர பட்டம் வாங்கிய சனி பகவானா ஒருவரே ஆவார். அதே மாதிரி இந்த சனி பகவானால் முடிந்த அளவுக்கு தீமையை குறைக்கிறதுக்கு முடிந்தளவுக்கு சனீஸ்வரருக்கு அர்ச்சனை, அதே மாதிரி சனி பகவானை வணங்குவதற்கு இரவில் சென்று வணங்க வேண்டும், அப்பொழுதுதான் பலன். சனீஸ்வரருக்கு அர்ச்சனை வைக்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்துக்கு பின் போய் அர்ச்சனை வைத்தால்தான் அந்த சனி பகவானுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என்று கூறி, சனீஸ்வர பகவான் வக்ரமாவதனாலே ரிஷிகள் சொன்னபடி இந்த கருத்தை உங்களுடன் பகிர்வதற்கு நன்றி கூறி மேலும் தொடரும். நன்றி, நன்றி.